சகோதர சகோதரிகளே, இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு 2024-29 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்ற கட்டளை அமர வைக்க வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும். கண்டு கட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை, யாரும் போட்டியாளர் இல்லை. சமீபத்தில் நீங்கள ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, ஒரு பொண்ணு பார்க்க 8 மாப்பிள்ள போறாங்க, மாப்பிள்ளை யார் என்பதே அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க. அது தூரம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி முதல்வர் பதிவுல பார்த்திருக்கேன். அதனால் இன்றைக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை 20 ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம். 1999 மேலே வாஜ்பேயாவும் இங்கே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். அதன் பிறகு 2014 அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால் இந்த ஒரே வண்டி தாங்க ஐயா டெல்லி போற வண்டி, இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க. ஒரு வண்டி பாத்தீங்கன்னா திருப்பூர் புறம் இங்க திருப்பிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு வண்டி கரூர் புறம் திருப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல் 2024 தேசிய தேர்தல், பிரதமராக யார் வருகின்றார்கள் என்பதற்கான தேர்வு. 2026 திருப்பூர் போறதும் சென்னை போறதும் அப்ப முடிவு பண்ணிக்கலாங்க ஐயா. ஆனா ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி செல்வது நின்று கொண்டிருக்கிறது. அமர்த்தி இருக்கின்றீர்கள். அதனால் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேசவே விரும்பலைங்க. காரணம், அதற்கான தேர்தல் இது இல்லை. 10 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கின்றோம், வேலை பார்த்திருக்கின்றோம். அதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம், மக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம். மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக வளர்ந்த இந்தியாவை நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்க போகின்றோம். நம் கண்முன்னால் அது நடக்கத்தான் போகிறது. அதில் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் காலையிலே வணக்கத்தை தெரிவித்து முருகபெருமானுடைய மருதமலை முருகபெருமானுடைய அருளோடு இங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம். நீங்களும் வந்திருக்கின்றீர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.